அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா நிறைய சிறப்புகளை கொண்டது. ஏன் அவ்வளோ சிறப்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் இறைவனை வணங்குவதற்கு ஏத்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்கழி மாதத்தில் இறைவனை வேண்டி பாடல்கள், பஜனைகள் இதெல்லாம் செஞ்சு இந்த மார்கழி மாதத்தை தெய்வீகமான மாதமாக நாம் மாற்றிட்டுருக்கோம். இந்த மார்கழி மாதத்தில் வர்ற முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. இது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரசித்தி. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி என கொண்டாடப்படும். இதை பெரிய ஏகாதசி என்றும் சிறப்பித்து கொண்டாடுவார்கள். அனைத்து ஆலயங்களிலும் ஒரே நாளில் ஏகாதசி கொண்டாடப்படுவதுதான் வழக்கம். ஆனால் 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதே போன்று ஸ்ரீரங்கத்துக்கும் பிற கோயில்களுக்கும் வேறுபாடு வருவதுண்டு. அந்த ஆண்டில் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாதசியும் மாறி வரும். ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கத்தில் தை மாதம் முதல் நாளில் பூபதி திருநன்னாள் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இதுவும் ரக்ஷாபந்தன வைபவமும் அன்றைய நாளில் வரும். அத்யயன உற்சவத்துக்கும் ரக்ஷாபந்தன வைபவம் உண்டு என்பதால் ஒரே நேரத்தில் 2 ரக்ஷாபந்தன வைபவங்களை கடைபிடிக்க முடியாது. அதே வேளையில் பூபதி திருநன்னாளையும் தை முதல் தேதியிலிருந்து மாற்ற முடியாது என்பதனால் அத்யயன உற்சவத்தை மாற்றியிருக்கிறார்கள். இதே போன்ற நடைமுறையில் ஏறக்குறைய 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி திருநாளை மாற்றி கொண்டாடுகிற வழக்கமும் உண்டு. இந்த வழக்கம் பன்னெடுங்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர்கள் வரும் டிசம்பர் 14 தேதியும், மற்றவர்கள் அவரவர்கள் ஊரில் அருகே இருக்கும் பெருமாள் கோவிலில் கொண்டாடும் தினத்திலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது அவசியம். எல்லா ஏகாதசி விரத நாட்களுமே மிகவும் முக்கியமானவைதான். எனவே பக்தர்கள் 2 நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவோம். அவரவர்கள் ஊரில் எப்போது சொர்க்க வாசல் திறப்பு நடைபெறுகிறதோ அப்போது அதில் கலந்து கொண்டு அவன் அருளை பெறுவோம். ஹொசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை பேற்றாய சுவாமி கோயிலில் இன்று வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட்டது. வருகின்ற மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. வாய்ப்பிருப்பவர்கள் நேரில் வந்து பெருமாளை தரிசிக்கலாம். இப்போ நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி இந்த பேற்றாய சுவாமி கோவிலில் பட்டாச்சாரியார் அவர்கள் நமக்கு இப்போ விளக்கமாக சொல்ல போகிறாங்க. அதையும் நம்ம கேட்கலாம். நேரம் இருக்கிறவங்க பெருமாளை நேரில் வந்து தரிசனம் பண்ணி அவரோட பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெறலாம். நன்றி. கல்வஸ்துதி பிரசன்னாய டேங்கனே புறவாசினே மிருகயாநாத தேவாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாஹமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். ஆச்சார்ய ஹ்ருதயஸ்யார்த்தாஹ சகலாயேன தரிசிதாஹ ஸ்ரீஷானுதாசமமலம் தேவராஜம் தமாஷ்ரயே. 3 ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களாக நம்ம சொன்னோம். 3 ஸ்லோகங்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த உற்சவத்தினுடைய பாதி வைபவம் தெரிஞ்சிடும். முதல்ல சொன்னது தல வரலாறில் இருக்கிற நம்ம திருவேங்கடமுடையான் வேட்டையாடி வந்து இங்கே நிலைச்சிருக்கிற டேங்கனபுர நம்ம வேட்டராய சுவாமியினுடைய மங்கள ஸ்லோகம். இதை முதல் ஸ்லோகமாக சொன்னோம். அடுத்தபடியாக இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அம்பெருமானார் சம்பிரதாயப்படி உற்சவங்களும் கோஷ்டியும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் பிரபன்ன ஜனக்கூட்டஸ்தர் என்று முக்கியமஸ்தராக கருதப்படுபவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய தனியன்தான் பக்தாமிர்தம் அந்த ஸ்லோகத்தை சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோயில் நிர்வாகத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயி ஜனன்யாச்சாரியர் சுவாமியினுடைய தனியனை 3வதாக சொன்னோம். இந்த 3 இப்போது நாம் நினச்சி பார்த்தா ஒன்று தெரியுது, பெருமாள் திருமலையிலிருந்து வந்திருக்கார். அது முதல் ஸ்லோகத்திலே தெரிஞ்சது. 2வது இந்த கோயிலில் நம்மாழ்வார் உடைய ஆணைப்படி நம்மாழ்வாருடைய வாக்குப்படி சித்தாந்தத்தை நிறுவிய ராமானுஜ சம்பிரதாயம் நடந்து கொண்டிருக்கிறது.
இதை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த கோயிலில் பாஞ்சராத் ராகமாக திருவள்ளையிலிருந்து வந்த பட்டர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோயில் கோஷ்டி நிர்வாகத்தை திருநாராயணபுரம் ஆகி அன்று முதல் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த காஞ்சியிலிருந்து உற்சவர் வந்திருக்கார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்கோம். நாலு திவ்ய தேச சம்பந்தம் இங்கு இருக்கிறது. நாலு திவ்ய தேசத்திலும் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் பிரதானம். திவ்ய பிரபந்தங்களுக்கு வேதத்துக்கு சமமான இணை ஈடு இணையற்ற வேதத்துக்கு சமமான ஒரு நூல் உண்டான உண்டு. அதுதான் நம்ம ஆழ்வாருடைய திருவாய்மொழி என்று திருவரங்கன் திருவாய்மலர்ந்து அருளினார். அதனால தான் அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொன்னேன். பக்தாமிர்தம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம். சடகோபன் அப்படின்னு சொல்கிறது நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய வாயில் வந்திருக்கிற திருவாய்மொழி என்கின்ற அந்த ஸ்லோகம் வந்து திராவிட வேதசாகரம். ஆக வேதத்துக்கு சமமான ஒரு தமிழ் வேதம் என்று திருவரங்கனே கொண்டாடியிருக்கிறார். அப்போ வேதத்துக்கு சாமியத்தை இதுக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு திருமங்கையாழ்வார் பிரார்த்தித்தார். அப்படி பிரார்த்திக்கும்போது தந்தோம் என்று சொன்னதல்லாமல் எந்த உற்சவங்களும் இல்லாமல் இருக்கும் சமயத்தில் நான் ஆழ்வாருக்கு அருளப்பாடிட்டு திவ்ய பிரபந்தத்தை கேட்பதற்காகவே உற்சவத்தை கொண்டாடுவேன் என்று அவர் தருவாயமலந்தருளி அப்படியே காலங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிற உற்சவம்தான் அத்தியன உற்சவம், திருவத்தியன உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவத்தியன உற்சவம் எப்படி நடக்கிறது அப்படின்றதை நம்ம பார்த்தோம்னா இதில் இரண்டு கிரமங்கள் உண்டு. ஒன்று திருநாராயணபுரம் மேலக்கோட்டை என்று சொல்ல இடத்துல ஒரு கிரமம் இருக்குது. திருவரங்கம், இதுக்கு ஆதியான திருவரங்கத்தில் தான் ஆழ்வாருக்கு இந்த நம்ம ஆழ்வாருக்கு ரங்கநாதன் வாக்குறுதி கொடுத்தார். ஆக திருவரங்கத்தில் ஒரு கிரமம் இருக்குது. ஆக இந்த ரெண்டு கிரமத்தில் பல கோயில்கள் திருவரங்கத்தை அனுசரித்து செய்கிறார்கள். பல கோயில்கள் குறிப்பாக மேல்நாட்டு கோயில்கள்லாம் திருநாராயணபுரம் என்கின்ற மேலக்கோட்டையை அனுசரித்து நடத்துகிறார்கள். இந்த கோயிலில் எப்படி நான்கு திவ்ய தேசமும் ஒருங்கிணைந்த உற்சவங்கள் நடக்கிறது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சுட்டுருக்கோம். நம்ம இப்போது அதை உறுதிப்படுத்துகிறோம். நான்கு திவ்ய தேசங்களோட உற்சவம் கலக்கும்போது அத்தியன உற்சவத்தில் மட்டும் அந்த கிரமமாக இந்த கிரமமாக அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அதற்கு நம்ம பெரியோர்கள் ஆச்சாரியர்கள்லாம் இந்த ஊரில் முடிவெடுத்து ரெண்டு சம்பிரதாயமும் இங்கே நடக்க வேண்டும், ஒருங்கிணைத்திருக்கிறதுனால திருவரங்கனுக்கு நடக்கிற உற்சவமும் நடக்கணும், ஆனால் பிரதான உற்சவங்கள் எல்லாம் மேலக்கோட்டை கிரமத்திலேயே நடக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அப்படியே பரம்பரை பரம்பரையாக 700 வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுல இதில் முக்கியமான உற்சவம் என்னென்னா நம்ம சொன்னோம், திவ்ய பிரபந்தத்தை அருளப்பாடிட்டு பகவான் கேட்டு ரசிக்கிறான். ஸோ ஆழ்வாரம் பெருமாளும் மட்டும்தான் உற்சவம் ஆகும். இப்படிப்பட்ட உற்சவத்தில் திவ்ய பிரபந்தத்தை கேட்டுக்கொண்டு கடைசி நூலடி முடிவென்ன அப்படின்னா கடைசி நாள் ஆழ்வாரை அப்படியே மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறான், வைகுண்டத்துக்கு அழைத்து செல்கிறான் எம்பெருமான். அந்த உற்சவம்தான் தலைக்கட்டிய உற்சவம். அதுக்கு ஆழ்வார் பரமபதம் உற்சவம் என்று நம்ம சொல்கிறோம். அதையே கீழ்நாட்டிலெல்லாம் நம்மாழ்வார் திருவடி தொழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உற்சவத்தை நடத்திருந்தனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் எம்பெருமானுடன் ஐக்கியமாக கொண்டே உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டும் உற்சவம். அப்படிப்பட்ட இந்த உற்சவத்தை ரெண்டு தடவை பண்ண முடியுமா? அப்படி ரெண்டு விதமான உற்சவம் வச்சுட்டுருக்கோம். சிறங்க கிரமத்திலையும் உற்சவம் வச்சுட்டுருக்கோம், மேலக்கோட்டை கிரமத்திலையும் உற்சவம் வச்சுட்டுருக்கோம். அப்படின்னா பிரதான உற்சவங்கள்லாம் மேலக்கோட்டை கிரமத்தில் அப்படின்றதுனால இங்கே மேலக்கோட்டை கிரமத்தில் தான் ஆழ்வார் பரம்பதம் நடக்கிறது. சிறங்க கிரமத்தில் அரங்கனுக்கு உற்சவம் நடக்கும்போது இங்கும் உற்சவம் நடக்க வேண்டும், காஞ்ச வரதருக்கு உற்சவம் நடக்கும்போது இங்கும் நடக்க வேண்டும். அந்த கிரமத்தில் சிறங்கத்து உற்சவமும், சிறங்கத்தில் உற்சவம் 20 நாள், மேலக்கோட்டையில் உற்சவம் அத்தியனம் 30 நாள், கடைசி 10 நாள் உற்சவம். அதே மாதிரி இங்கே கடைசி 10 நாள் அந்த உற்சவமும் உண்டு. ஏகாசிக்கு முதல் 10 நாள் 20 பகல் 10 ரா 10 என்று சொல்லி 20 நாள் உற்சவம் அதுவும் உண்டு. ஆக ரெண்டும் கலந்து 30 உற்சவமாக நம்ம ஊரில் இருக்குது. வேறு எந்த ஊரிலும் ஏன் எந்த திவ்ய தேசத்திலும் காண கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம திருவேங்கடமுடையான் வேட்டையாடி வந்து நிலைச்சிருக்கிற வேட்டராயசுவாமி கோயிலில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். இப்படிப்பட்ட கோயிலில் அந்த கிரமமும் இந்த கிரமம் ரெண்டும் இருக்குது. ஆனால் ஆழ்வார பரம்பரம் ஒரு முறை தான் மேலக்கோட்டை கிரமத்தில் உங்களுக்கு முதல் நாள் போகி இன்றைக்கு நடைபெறும். ஆக அத்தியன உற்சவம் அந்த கிரமத்தில் நடத்தி
இந்த கிரமத்தை அரங்கனுக்காக உற்சவம் நடக்கிறதுனால திருவரங்கத்தில் எப்பொழுது அரங்கன் உற்சவம் காண்கிறானோ அப்பொழுதும் அருளிச்செயல் திருவாய்மொழி சேவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆழ்வாருடன் ஒரு அதிகப்படியான உற்சவத்தை நம்ம ஊரில் ஆச்சாரியர்கள் பெரிய காலத்திலிருந்து ஏற்படுத்தியிருக்கார். அப்படிப்பட்ட ஏற்படுத்திய இந்த உற்சவம் திருவரங்கத்தில் நடக்கும்போது நம்ம ஊர்லேயும் நடக்கும், அதே மாதிரி மேலக்கோட்டையில் நடக்கும்போது நம்ம ஊரில் நடக்கும். மேலக்கோட்டை நடக்கிறது உற்சவம் மாறாது, வருஷா வருஷம் கடைசி மார்கழி மாதம் கடைசி பத்து நாள் தான் இருக்கும். கார்த்தாலை பத்து நாளும் தனுர் மாதம் நடக்கும், கடைசி பத்து நாள் திருவாய்மொழி உற்சவம் நடக்கும். அதே கிரமத்தில் இருக்க அது எப்பொழுதும் மாறாது. ஆனால் திருவரங்க உற்சவம் என்பது வைகுண்ட ஏகாசியை பொறுத்து முன்பின் வரும், முதல் பத்து நாள் பின் பத்து நாள். வைகுண்ட ஏகாசி மாத ஆரம்பத்திலையும் வரலாம், மாத முடிவிலையும் வரலாம், மார்கழி மாதத்தில் இது ஏற்படும். ஆனால் அப்படி மார்கழி மாதம் வராமலேயே இப்பொழுது கார்த்திகை மாதத்தில் இன்னும் மார்கழி மாதம் வர ரெண்டு நாட்கள் இருக்குது, பாக்கி இருக்குது, அப்படி இருக்கும்போதே வைகுண்ட ஏகாசி எப்படி வந்தது அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிருக்கு. அதுக்கு சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருவரங்கத்தில் தை மாதம் பிரம்மோற்சவம் உண்டு, ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு மாதங்களில் பிரம்மோற்சவம் உண்டு, சில கோயில்களில் ரெண்டு மூன்று பிரம்மோற்சவங்கள் உண்டு. ஆக திருப்பதியில் ரெண்டு பிரம்மோற்சவம், திருநாராயணபுரத்தில் மூன்று பிரம்மோற்சவம், திருவரங்கத்தில் மூன்று பிரம்மோற்சவம். அந்த மூன்று பிரம்மோற்சவங்களில் ஒன்று பூபதி திருநாள் என்று சொல்லக்கூடிய திரு பிரம்மோற்சவம், அது தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்திலே நடக்கிறது. தை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் அந்த உற்சவம் நடப்பதால் அதற்கு முந்தி பத்து நாள் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகிவிடுகிறது. திருவரங்கன் எந்த உற்சவமும் காணாத பொழுது அழ்வாருக்காக உற்சவம் காண்கிறேன் என்று வாக்தானம் அருளியிருக்கிறான். ஆக பிரம்மோற்சவம் நடந்துவிட்டால் இந்த உற்சவம் கூட சேர்த்து நடக்காது அப்படின்றதுக்காக அதற்கு முன்கூட்டியே, அதாவது அந்த ஏகாசிக்கு முன் வரக்கூடிய சுக்லபட்ச வளர்பிற ஏகாசியில் இந்த உற்சவம் நடக்கிறது. ஏன் அந்த வளர்பிற ஏகாசியில் போடுறாங்கன்னா, சாஸ்திரத்தில் வேதத்தினுடைய அங்கம் ஜோதிஷம், ஜோதிஷத்தை சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு. சாந்திரமானத்திலையும் சௌரமானம் ஆக ரெண்டு மானங்கள் உண்டு. ஆண்டு கணக்கிடுவது சந்திரனை வைத்தும் சூரியனை வைத்தும் கணக்கிடுதல். ஆக சௌரமான ரீதியிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான திதி விரதம் கிடைக்கவில்லை என்றால் அதை சாந்திரமானத்தில் நடத்த வேண்டும். சாந்திரமானத்தில் ஒரு முக்கியமான திதி விரதங்கள் கிடைக்கவில்லை என்றால் அது சௌரமானத்தில் நடக்க வேண்டும் என்பது விதி. ஆக சௌரமானத்தில் நடக்க வேண்டிய விதியில் பிரம்மோற்சவம் கலப்பதால் சாந்திரமானமான மார்கழிக்கு இணையான மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் போன அமாவாசையிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. இந்த மார்கசிர மாதத்தை சுக்லபக்ஷ ஏகாசி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் தனியாகவே உற்சவம் நடக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கன் இன்று உற்சவம் நடத்தி கொண்டிருக்கிறான். இப்படி திருவரங்கன் உற்சவம் நடத்தும் போது நம்ம ஊர்லேயும் உற்சவம் நடக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஊர் விதி. அந்த வகையில் இப்போது வைகுண்ட ஏகாசி உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மோற்சவம் இல்லாத பல கோயில்களில் நாங்கள் மார்கழி மாதம்தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கோவில் தவிர வைகுண்ட ஏகாசின்னு ஒன்று ஜனவரி 13ஆம் தேதி போட்டிருக்காங்க. இப்படி எப்பொழுது வரும் அப்படின்னு ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. 18 அல்லது 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். மற்ற நேரங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இரண்டு வைகுண்ட ஏகாசிகள் வரவே வராது. இரண்டு வைகுண்ட ஏகாசின்றது பஞ்சாங்கத்திலையும் கேலண்டர்லையும் பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் வைகுண்ட ஏகாசினுடைய அடிப்படை என்ன என்று யோசித்து பார்த்தால் இரண்டு அல்லவே இல்லை. எம்பெருமான் ஆழ்வாருக்காக தனிப்பட்ட உற்சவம் என்று சொல்லியிருக்கிற உற்சவம் ஒரு முறை தான் நடக்கும், அது இப்பொழுது தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் திருவரங்கத்தில் நடக்கிற அன்றே நம்ம திருவரங்கத்தை நடக்கும் அன்றே உற்சவம் நடக்க வேண்டும் என்று பல திவ்ய தேசங்கள் உண்டு. ஏதோ இது ஒரு ஊர் மட்டும் இல்லை, இன்னும் பல திவ்ய தேசங்களிலையும் அது இன்று இன்றைக்கி வைகுண்ட ஏகாசி திருவரங்கம் டெங்கனிக்கோட்டை மட்டுமல்ல இன்னும் பல திவ்ய தேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரம்மோதேசம் இல்லாமல் பிரம்மோபதேசம் இல்லை. நாங்கள் தனியாக வேறு ஒரு மார்கழி மாதத்தில் எங்களுக்கு வேறு உற்சவங்கள் இல்லை, நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய கோயில்களில் மட்டும்தான் ஜனவரி 13ஆம் தேதி நடக்கிறது. ஆக இந்த அத்தியனோற்சவம் என்றது திருவரங்க கிரமத்தில் நாம் சேர்த்து வச்சுட்டுருக்கிறதுனால இன்றைக்கி தென்கணி கோட்டையில் எம்பெருமான் வேட்டையாடி வருவான், வைகுண்ட வாசல் திறந்து இது பண்ண. அது மட்டுமல்ல, இந்த அத்தியனோற்சவம் தவிர வேறு காலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படாது. மேல்நாட்டில் மட்டும்தான்
பொங்கல் என்று நம்ம கொண்டாடும் உற்சவம் சங்கராந்தி உற்சவம் இருக்குது, உத்தராயண புண்ணியகாலம் என்று அப்படிப்பட்ட நாளும் சொர்க்கவாசல் திறக்கும் உற்சவம் உண்டு. அந்த உற்சவம் ஆழ்வார் மோட்சமான அடுத்த நாள் வரும். அது மேலக்கோட்டை கிரமம், மேல்நாட்டு கிரமத்தில் இந்த ஊரில் போங்க அது வரும். ஜனவரி 14ஆம் தேதியும் சொர்க்கவாசல் திறப்பது உண்டு. அது வருஷா வருஷம் நடந்துட்டுருக்கு. அது மாறாமல் சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கே நடக்கும். அப்படிப்பட்ட உற்சவமும் இங்கே அதுவும் உண்டு, இதுவும் உண்டுன்றதுனால இப்போ வரக்கூடிய உற்சவத்தை அந்த சங்கராந்தியில் இன்றைக்கும் சொர்க்கவாசல் திறக்கப்படும், இன்றும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அந்த 13ஆம் தேதின்றது அந்த உற்சவத்தில் கலக்கிறதுனால அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆழ்வாருக்கு உற்சவம் நடக்கணுன்ற ஒரே அவர் எம்பெருமானுடைய உள்ளத்தினுடைய பாரிப்பை நிறைவேற்றும்படியாக அந்த சம்பிரதாயத்தை மீறாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே இப்படி நடக்கிறது. ஆக இந்த உற்சவத்தில் நாம்பெல்லாம் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம், எம்பெருமானுடைய கருணை நம்மீது உண்டு என்ற ஆழ்வாரும் எம்பெருமானாரும் கூறியுள்ளபடி அவனுடைய கிருபையை சம்பாதித்து நாமும் எம்பெருமானுடன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்துவார் இறைவனடி சேராதார் என்றார். அப்படிப்பட்ட திருவானுடைய அடி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய திருமாலுடைய அடி என்று சொல்ல நம்மாழ்வார், அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய அத்தியன உற்சவத்தை நாமளும் கலந்து கொண்டு குறிப்பாக ஆழ்வார பரமபத உற்சவத்திலும் கலந்து கொண்டு நாமும் இனிப்பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வாரே சொன்னபடி மீண்டும் மீண்டும் பிறக்கும் இந்த மனித பிறவி முடித்து கொண்டு எம்பெருமானுடன் நாமும் ஐக்கியமாவோம் என்று கூறி பிரார்த்தித்து சௌந்தரவல்லி நாயக்கை சமயத்தை திருவேங்கடமுடியானுடைய திருவடிகளிலும் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளும் இப்பேற்பட்ட மகோத்சவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த முன்னோர்களுடைய திருவடிகளிலும் மற்றும் அநேக பகவத் பாகவதர்களுடைய திருவடிகளிலும் தண்டனிட்டு சமர்ப்பித்து நிற்கிறேன். நமஸ்காரம். ஆக மங்கள ஸ்லோகம் திருப்பியும் நம்ம சொல்கிறோம். கண்மஸ்துதி பிரசன்னாய டேங்கிணே புறவாசினே மிருகயாநாத தேவாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பூர்வாஷாடாவதேர்ணாய துலாயாம் யதபோதரே ஸ்ரீ சஹனுதாச குரவே தேவராஜாய மங்களம்.